பெண்கள் ஃபேஸ் பண்ணுற நவீன பிரச்சனைகள். நவீனம்னாலே நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவான வேர்டாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த பாசிட்டிவான வேர்டுக்குள்ளேயும் நிறைய நெகட்டிவிட்டி ஒளிஞ்சிட்ருக்குங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போது நவீன பிரச்சனைகள்னு நான் சொல்லும்போது அதுக்காண்டி நான் சொல்ல வரல, பழைய பிரச்சனைகள்லாம் பெண்களை விட்டு நீங்கிச்சு, புது பிரச்சனைகள் மட்டும்தான் பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்கங்கிற மீனிங் கிடையாது. பழைய பிரச்சனைகளோடு சேர்ந்து இந்த புது பிரச்சனைகளையும் வரும்போது அதனால் வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பேர்டன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி பிரச்சனைங்கிறது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான பிரச்சனை. இப்போ அந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த செட் ஆஃப் பிரச்சனைகளையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணுன்னா வந்து இது, இப்போ நிறைய கேர்ள்ஸை வந்து நம்ம படிக்க வைக்கிறது கிடையாது ஆக்சுவலாக. இப்போ அதுவுமே வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பிரச்சனை. இப்போ அந்த இஷ்யூவும் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்கிறேன், 100% அது எராடிகேட் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனைகளோட சேர்ந்து புது பிரச்சனைகள் என்னென்னலாம் இந்த 20 to 30 இயர்ஸில் விமன் வந்து என்னென்னலாம் பிரச்சனைகளை, புது பிரச்சனைகள் என்னென்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக். ஸோ இது கொஞ்சம் புது பிரச்சனைகள், கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் வியப்பாக இருக்கும், சில இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும், நம்மளாம் டே டு டே லைஃப்பில் அதை பற்றி அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம், கொஞ்சம் ரிலேட் ஆகும் நம்மளுக்கு நம்ம அந்த பிரச்சனைகள்லாம். ஸோ இப்போ நவீன பிரச்சனைகள்னு பார்த்தோன்னா, முதல்ல அந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சமூகத்தை டச் பண்ணாமல் நம்மளால் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ ஒரு 30 to 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பெண்களோட வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் வீட்டு வேலை தான், வீட்டு வேலை, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தைங்களை வளர்க்குறது, இதுதான் அவங்களோட மேஜர் ஒர்க்காக இருந்துச்சு. மேபி இந்த வேலையை வச்சு, இந்த வெறும் வந்து இந்த ஹவுஸ்ஹோல்டு வீட்டை சுற்றி சுற்றி பண்ணுற வேலையை வச்சுட்டு அவங்களால ஒரு அரசியல் தளத்துலேயோ ஒரு பொருளாதார தளத்துலேயோ ஒரு ஆணுக்கு இணையாக அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அவங்க வந்து ஆணுக்கு இணையாக நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுட்டு. ஸோ அப்போது வந்து அப்போது ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொருளாதாரத்துக்காண்டி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, வெறும் விவசாய கூலிகளாக இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும், இந்த வயல் வேலையில் போய் வந்து களை எடுக்கிறது அந்த மாதிரி வேலை பண்ணாங்க. அப்புறம் வந்து தொழிற்சாலைகளிலையும் கூலிகளாக தான் இருந்தாங்க மெஜாரிட்டி. ஐ மீன் ஒரு பெரிய ஒரு காமன் பீப்புள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தேங்க்ஸ் டு பீப்புள், நம்மளோட ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள திராவிட கட்சிகளோ மற்ற கட்சிகளோ சேர்ந்து போராடி தமிழ்நாட்டில் வந்து இப்போ எஜுகேஷனுங்கிறத ஒரு பரவலாக ஆக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய உமன் வந்து எஜுகேட்டடாக வராங்க. ஸோ இப்போ அவங்க எஜுகேட்டடாக வர்றதுக்கு வந்து எஜுகேட்டடுங்கிறத விட அவங்க வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்ரி இயர் வந்து நம்ம 12th ரிசல்ட் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்களா, பாய்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா கேர்ள்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் நிறையா பாய்ஸ் வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த எஜுகேஷனை படிக்கிறாங்க. படித்து ஒரு மெடிக்கலோ இல்லைனா வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து ஒரு இப்போ வந்துருக்கு நிறைய கோர்சஸ் வந்துருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த கோர்சஸ்லாம் கூட நம்மளுக்கு தெரியல, மீடியா ரிலேட்டடாக, விஷுவல் கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து ஆர்கிடெக்சர் ரிலேட்டட், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து விமன் ஜாயின் பண்ணுறாங்க ஆஃப்டர் 12th. இல்லைனா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு பிஎஸ்சி ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ஒரு நல்ல எம்பிஏலாம் இப்போ நிறைய விமன் படிக்கிறாங்க. இப்போ விமன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எம்பிஏ படிக்கிற கிராஜுவேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த பெண்களோ ஆண்களோ படிக்கிறதுக்குள்ள ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ வந்து நிறைய ஐடி கம்பெனிஸில் வராங்க, பேங்கிங்கில் போகிறாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் வராங்க. ஸோ இந்த மூணும் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீல்டாக இருக்குது. இதுதான் வந்து கார்ப்பரேட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த கார்ப்பரேட்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்கள எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஐடி கம்பெனிஸ்க்குள்ளே வராங்க, மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வராங்க, அப்புறம் வந்து பேங்கிங்கில் வராங்க, அப்புறம் இந்த கார் இண்டஸ்ட்ரி, இப்போ கொஞ்ச நாள் ஃபார்மிங்லலாம் வந்துருவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் வந்துருவாங்க, வந்துட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மூணு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா, விமென்க்கு வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து விப்ரோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஜாயின் பண்ணுற பர்சன்டேஜ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா 40% வந்து பெண்கள் இருக்காங்க. இப்போ வந்து 100 பேரில் கணக்கு எடுத்தாலும் 40% பெண்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பர், இது வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட்டபிள் நம்பர். ஏன்னா கிராமத்துலேருந்து நிறைய பெண்கள் படிச்சுட்டு வராங்க, நகரத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட்டுக்கு வர்றதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கார்ப்பரேட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ஆனால் இதில் வந்து ஒரு ஆண்களுக்கு இணையாக
பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஓகே, அந்த ஸ்கோப்ல இந்த கார்ப்பரேட் செக்டர்ல விமன் ஃபேஸ் பண்ற என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து அவங்களுக்கு ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கு, நேர்முக பிரச்சனை மறைமுக பிரச்சனைன்னு இருக்கு. இப்போ நேர்முக பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நேர்முக பிரச்சனை என்னென்னது, செக்ஷுவல் வயலன்ஸ் அவங்கள பண்ணுறது, அவங்களோட வந்து அவங்கள வந்து வல்கரா இது பண்ணுறது, அவங்கள வந்து நேரடி தாக்குதல் பண்ணும்போது அதை வந்து அந்த விமன் வந்து ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்தோன்னா, இல்லைனா நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ் வச்சோன்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸ் கொடுக்கலாம். இருந்தால் கூட அதை வந்து நிறைய விமன் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதில்ல, ஆனால் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் இந்த இன்டைரக்ட் இஷ்யூஸ் அதுதான் அவங்க இந்த தரப்பில் கொடுக்குறாங்க. ஒடுக்குமுறைகள், வன்முறைகள் சொல்லலாம், ஒடுக்குமுறைகள் சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்டைரக்ட் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து இப்போ எஃப்ஐடி, நான் ஃபாரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயிஸ்லேருந்து வரேன். இப்போ எஃப்ஐடியில் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 500 கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. என்னது லே ஆஃப் இஷ்யூ? லே ஆஃப் இஷ்யூனா நமக்கு என்னென்னு தெரியும். இப்போ வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து ஒரு ஃபைன் டே கூப்பிட்டு, நீங்களாம் ரிசைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த 2 மந்த்ஸ் இல்லைன்னா 3 மந்த்ஸ் சேலரி கொடுத்துறோம், நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் லே ஆஃப். ஸோ அப்போ அதில் வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் எஃப்ஐடி சார்பாக ஒரு 500 கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த 500 கேசஸில் விமன் எப்படி ஸ்பெசிஃபிக்காக அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா, மெட்டர்னிட்டி லீவில், இந்த ப்ரெக்னென்சி டைமில். இப்போது எனி விமன், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எப்படி விமன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு வர்ற ரீஜாயினிங்க்கு வர்ற விமன் யாருக்குமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் நல்லா தெரியுது, இந்த விமன்லாம் வந்து யங் கிட்ஸ் வச்சுருக்காங்க, ஐ மீன் மேபி 6 மந்த்ஸ். இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவ் தரும் நமக்கு 6 மந்த்ஸ்ன்னு தெரியும். ஸோ 6 மந்த்ஸ் ஓல்டு கிட் இருக்கும்போது ஒரு விமனோட பேர்டன் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களால ப்ராஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா முடியாதா, அவங்களால எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். இப்போ வந்து எந்த கம்பெனிஸ்க்குமே வந்து 100% உழைச்சா பத்த மாட்டேங்குது, 150 உழைக்கிறியா, 150% நீ வேலை செய்யணும், 200% வேலை செய்யணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த நம்மளோட பொருளாதார கொள்கைகள்லாம் அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்போ அந்த ஒரு 6 மந்த்ஸ் பேபி இருக்கிற ஒரு உமனால் 100% மேலே வேலை செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு இலூஷன் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த யங் மதர்ஸ்க்கு வந்து அவங்க எந்த அவங்க மெட்டர்னிட்டி லீவ்லேருந்து அதுவும் வரும்போது இந்த கம்பெனிஸ் வந்து எந்த அசிஸ்டன்ஸும் பண்ணுறதில்ல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறதுக்கு. அதுக்கு பதிலாக அவங்கள வந்து நீங்கள் வெளியில் போயிடுங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்கள வந்து பேப்பர் போட வச்சுறாங்க, த்ரெட்டன் பண்ணியே பேப்பர் போட வச்சிடறாங்க, ஐ மீன் ரிசைன் பண்ண வச்சிடறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து நீங்களாக ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் கொடுத்துருவோம், நாங்களாக டெர்மினேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே அந்த உமனை வந்து ரிசைன் பண்ண வச்சிடறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போ இந்த ரிசைன் பண்ணிட்டு போகிற விமன் வந்து வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கும், அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாக கொஸ்டின் வரும்போது அப்போ அவங்க சொல்லணும் எனக்கு 6 மந்த்ஸ் பேபி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ புது கம்பெனிலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கோ ஒரு வேலை கொடுக்குறதுக்கோ தயங்குவாங்க, ஏன்னா அங்கேயும் இதே கொஸ்டின் வரும். இப்போ ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே 6 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ண கம்பெனிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் பொசிஷன் கொடுத்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதப்போ ஒரு புது கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் கிடைக்கும்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து பெண்கள் மேலே நடத்தப்படுற ஒரு வந்து ஒரு ஒடுக்குமுறையாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மெட்டர்னிட்டி லீவு, ஸோ எந்த ப்ரைவேட் கம்பெனியில் இப்போ வந்து கரெக்டான மெட்டர்னிட்டி லீவ் தராங்க? எனக்கு லாஸ்ட் வீக் கூட ஒரு கால் வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் அவங்க வந்து ஒரு 10 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க, அதுவும் ஏன் ஐடி கம்பெனி, அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் உண்டா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஸோ அந்த அவேர்னஸ் கூட இல்லாமல் தான் வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குலாம் இப்போ 9 மந்த்ஸ் லீவ் தராங்க, ஐ திங்க் புது பாலிசி படி. ஆனால் இன்னும் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் தான் மெட்டர்னிட்டி லீவ் தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள லீடர்ஷிப் ரோலுக்கு, ஸோ இப்போ இருக்கிற கார்ப்பரேட்டில் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் என்டர் ஆகிற உமன் அவங்களால ஒரு 5-6 இயர்ஸ் கூட வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் கண்டினியூ ஆக முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு மேனேஜர் ரோல்லையோ ஒரு டைரக்டர் ரோல்லையோ விமன் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து விமன் மேலே நடக்கப்படுற வந்து ஒடுக்குமுறைகள் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு தெரியும் ஒர்க்கும் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த போஸ்ட் மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு விமன் ஃபேஸ் பண்ணுற பெரிய ஸ்ட்ரகிள் எப்படி ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது. அதனால் அவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் வேலையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்க நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இப்போது நம்மளோட கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி எல்லா கம்பெனிலேயும் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டி இருக்கணும்.
அந்த கமிட்டி பற்றி எல்லா விமன் எம்ப்ளாய்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். யார் அந்த கமிட்டியில் இருக்காங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா யார் அப்ரோச் பண்ணணும், அவங்களோட ரோல் என்ன, டெசிக்னேஷன் என்னங்கிறது எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த கமிட்டியில் வந்து ஒரு போலீஸ் இருக்கணும், ஒரு லாயர் இருக்கணும், அப்புறம் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கணும், இப்படி வந்து ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸையும் எம்ப்ளாயிஸ்க்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறதில்ல. அவங்க சும்மா ஒரு மெயில் போடுவாங்க, எங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டி இருக்குது, ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விமன் எம்ப்ளாயிஸ்ட்டை போய் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி, அதாவது நீங்கள் இதை எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி அந்த ரிலேஷன்ஷிப்பே அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து எகெயின் வந்து விமென் மேலே விமென்க்குள்ளே ஒரு ஒடுக்குமுறையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுக்கு தெரியும், இப்போ தான் வந்து ஒரு விமென் வந்து இப்போ நிறைய விமென் எஜுகேட்டடாக எஜுகேஷன்ங்கிற ஒரு வெப்பனை வச்சு சோஷியல் மீடியாவிலலாம் அவங்க வியூஸ் போடுறாங்க. அவங்களோட வியூஸோ, அவங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸோ, இல்லைன்னா அவங்களோட ஒரு யாரோ ஒரு போஸ்ட் போடும்போது அங்கே போய் ஒரு கமெண்டோ அவங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் எப்படிலாம் அதுக்கு அவங்களுக்கு அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, உடனே அவங்கள பற்றி ஒரு ட்ரோல் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும், இந்த நியானா ஒவ்வொரு நியானா அப்புறமும் ஒரு பெரிய ட்ரோல் ஓடும். வந்து ஒரு பெரிய ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், உடனே அதை பற்றி ஒரு பெரிய ட்ரோல் ஓடும், அது ஒரு ரெண்டு வாரம் ஓடும். ஸோ ஆகும்போது அந்த பொண்ணு, ஏண்டா இதை நம்ம வந்து பேசணும், ஏண்டா நம்ம வெளியில் வரணும், ஏண்டா வந்து பேசுகிறோங்கிற அளவுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்கள் மெசேஞ்சில் வரும், டெய்லி ஒரு குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ், ஹவாயூன் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரிப்ளே பண்ணலனாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விமன் மேலே இருக்கிற ஒரு த்ரெட்டனிங் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எத்தனை ஜோக்ஸ் வருது விமன் மேலே. இப்போ வந்து ஜெண்டர் ரேஷியோன்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த விமனை எப்படிலாம் அந்த வாட்ஸ்அப் ஜோக்ஸ்லேருந்து சித்தரிக்கிறாங்க, அவங்களை ஒரு ரொம்ப ரொம்ப ஃபூலிஷாக காமிக்கிறது, அப்புறம் வந்து அவங்கள ரொம்ப அரகண்டாக காமிக்கிறது, அவங்களுக்கு வந்து ஏதோ சென்ஸே இல்லாமல் காமிக்கிறது, இந்த ஜோக்ஸ் எல்லாம் நம்மளே தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதில் இன்னொரு இதுனா, அதை எத்தனை விமன் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கங்கிறது பார்த்தோன்னா, நிறைய விமன் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது அந்த ஜோக்கில் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்லையோ இல்லைன்னா அவங்கள வந்து ரொம்ப வந்து வந்து ஏதோ ஹியூமனாகவே சித்தரிக்காத ரோலெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்மளே ஃபார்வர்ட் பண்ணுவோம், நிறைய விமன் கூட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூவிஸில் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு பெரிய டாப்பிக்கு, நான் ஜஸ்ட் டச் தான் பண்ணுறேன். மூவிஸில் வந்து ரொம்ப ரொம்ப இப்போலாம் ரொம்ப ஃபன்னியஸ்ட் வே ஆஃப் உமனை வந்து சித்தரிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சீரியல், எத்தனை பேர் இங்கே சீரியல் பார்க்குறீங்கன்னு தெரில. எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து விமன் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் இருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து என்னது ஒரு ஹஸ்பண்டுக்கு ரெண்டு மூணு ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சீரியல் ஓட்டி இதோட டிஆர்பி ரேட் வேறு பயங்கர ஜாஸ்தி. ஸோ இது லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து பெரிய மேஜர் இஷ்யூ வந்து ஒரு பெண்ணால் அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடினா நிறைய விமனுக்கு அந்த எஜுகேஷனுங்கிற வெப்பன் இல்லை, அப்போ ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை, ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லை அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லா ஸ்பேஸும் இருக்குது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, அவங்களுக்கு தெரியுது அவங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியுது. அப்போ வந்து அந்த ஸ்பே இவ்வளோ அச்சீவ் பண்ண விமனை அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியாமல் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் வந்து அங்கே அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாதி தடையாக இருக்குது, மதம் தடையாக இருக்குது. இப்போ வந்து இந்த கேரளாவில் ஓடிட்டு இருக்கிற இஷ்யூ தெரியும், ஹாதியா இஷ்யூ தெரியும். அவங்க வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவங்கள வீட்டு சிறையில் வச்சுருக்காங்க நீதிமன்றமே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து ஒடுக்குமுறைகள் கூட கிடையாது. அப்புறம் வந்து இதுக்கு தீர்வு அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக விமென் எல்லாமே சேர்ந்து நம்ம நிற்கணும், விமென் ஷுட் பி யுனைடட், நம்ம எல்லாருமே ஒரு மூமெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கணும், நம்ம ரைட்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியணும், நம்ம ரைட்ஸ் என்ன, லீகலி நம்ம எல்லாம் எவ்வளோ ப்ரொடெக்டடுங்கிறது தெரியணும். அப்புறம் வந்து எல்லா அமைப்புகள்லேயும் கட்சிகள்லேயும் விமென் வந்து தலைமை பொறுப்புக்கு வரணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் அவங்க வந்து லேர்ன் பண்ண முடியும். இப்போ 10 பேர் வந்தால் தான் அவங்கள பார்த்து ஒரு 1000 பேர் வருவாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த தீர்ப்பாயங்கள்லாம் பெண்கள் வந்து ஈஸியாக எவ்வளோ பெண்கள் வந்து அதை ரீச் ஆகிற ஸ்பேஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓஎம்ஆரில் ஒரு தீர்ப்பாயம் இருக்கணும், இப்போ தான் ஓஎம்ஆரில் இருக்கிற பெண்கள்லாம் அதை போய் ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். தீர்ப்பாயம் எங்கேயோ இருக்குது, ஏன்னா சென்னை வந்து ஒரு பெரிய சிட்டி, எங்கேயாவது ஒரு கார்னரில் வச்சிங்கன்னா எகெயின் பெண்களால் போய் அதை போய் ரீச் பண்ண முடியாது, அவங்கள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, சொல்யூஷன் வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து தீர்வெல்லாம் வந்து நான் யோசித்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.